வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் நினைத்தது நடக்கவும் மற்றும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு எளிய முறையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். நாம் நினைத்தது நடக்க துளசியை நாம் முறைப்படி வழிபட்டாலே போதும், நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். எப்படி என்றால், மகாவிஷ்ணுவின் வழிபாடுகளில் துளசி மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. இந்த துளசி மாலையை கழுத்தில் நாம் அணிந்து கொண்டாலோ அல்லது துளசி மணி மாலையை கையில் பிடித்தபடி உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை நீங்கள் ஜெபித்தால் 1000 அஸ்வத்மேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இந்த துளசி மணி மாலைக்கு அத்தனை பலன் உள்ளது. இந்த துளசி மணி மாலை அணிந்து கொண்டாலும் நமக்கு நோய்கள் எதுவும் நெருங்காது. மேலும் நம்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ராம பக்தனான அனுமனுக்கு கூட இந்த துளசி மாலையை அணிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் இந்த ராம அவதாரமாகும். அந்த மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த துளசியை நம் அனுமனுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது. துளசி இலைக்கு இத்தனை மகிமைகள் உள்ளது. வாரந்தோறும் வருகின்ற சனிக்கிழமையில் நீங்கள் துளசி இலையை கொண்டு மகாவிஷ்ணுவையும் ஹனுமனையும் நீங்கள் வழிபட்டு வந்தாலே போதும், சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் மேலும் இந்த துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நாம் ஹனுமனை வழிபட்டால் நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நீங்கள் நினைத்தது விரைவில் ஹனுமன் நிறைவேற்றி தருவார். அதோடு மட்டுமல்லாமல் தினசரி நமது வீட்டில் துளசி செடியை வைத்து அதுக்கு நீர் ஊற்றி சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தீபம் ஏற்றி நாம் வழிபடும் பொழுது நமது மனமும் உடலும் சுத்தமடைந்து நமது வாக்கு வன்மை அதிகரிக்கும். நமது மனம் சுத்தமாகுவதால் நாம் நினைத்தது விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் அதில் சிறிது துளசி சுத்தமான தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு முழுவதும் நீங்கள் தெளித்து வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். அல்லது நீங்கள் ஒரு தட்டில் பச்சரிசி வைத்து அதன் மேல் வலம்புரி சங்கு மற்றும் துளசி இலையை வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தால் உங்கள் வீட்டில் என்றும் தன தானியம் நிறைந்திருக்கும். உணவிற்கு என்றுமே பஞ்சமும் இருக்காது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.